இன்று நடைபெறுகிறந்த கிராம சபை கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஊராட்சி தலைவர்கள் திரண்டுள்ளதால் இந்த கூட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்திருப்பதாக திமுக தலைவர் M.K.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி காந்தியடிகள் கண்ட கனவை நிறைவேற்றும் வகையில் கிராமங்களுக்கான அதிகாரத்தை உத்தரவாதப்படுத்தும் வகையில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆண்டுதோறும் ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15 மற்றும் அக்டோபர் 2 ஆகிய தேதிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறும். இதில் காந்தி பிறந்த நாளான இன்று ஊரகப் பகுதிகளில் கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு கடைசி நேரத்தில் அறிவித்தது. ஏற்கனவே கடந்த மே 1, ஆகஸ்ட் 15 தேதிகளில் நடைபெற இருந்த கிராம சபை கூட்டமும் கொரோனா பரவலால் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய கூட்டமும் ரத்து செய்யப்பட்டது பல்வேறு தரப்பினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அரசின் இந்த முடிவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் M.K.ஸ்டாலின், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஊராட்சித் தலைவர்கள் ஒன்று திரண்டு நிற்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக ஊராட்சித் தலைவர்கள் சிலர் வேளாண் சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றக்கூடும் என்ற அச்சத்தால் கிராம சபை கூட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளதாக விமர்சித்துள்ளார். திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவரும் கிராம மக்களை சந்திக்க வேண்டும் என்றும், வேளாண் சட்டங்களை ஆதரிக்கும் அதிமுக அரசு வஞ்சக நாடகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக சிறப்பான கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். கணக்கு பற்றி மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்ற பயமா, அல்லது மக்கள் நீதி மையம் கொண்டுவிடும் என்ற நடுக்கமா என்றும் வினவியுள்ளார். அத்துடன் சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடுமா என்றும் கமல்ஹாசன் சுட்டிக்காட்டியுள்ளார். 6 மாதங்களுக்கு பிறகு GST வரி வருவாய் 4% உயர்ந்து 95,480 கோடி ரூபாயாக வசூலாகியிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் மத்திய GST 17,741 கோடியாகவும் மாநில GST 23,131 கோடி ரூபாயாகவும் ஒருங்கிணைந்த GST 47,484 கோடி ரூபாயாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒருங்கிணைந்த GST-யிலிருந்து மத்திய GST-க்கு 21,260 கோடி ரூபாயும் மாநில GST-க்கு 16,997 கோடியும் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கிடைத்த வருவாயுடன் ஒப்பிடுகையில் GST வருவாய் 4 விழுக்காடு உயர்ந்துள்ளது. GST வரி வசூல் உயர்ந்திருப்பது கொரோனா அச்சம் ஊரடங்கு காரணமாக சுணங்கியிருந்த தொழில்துறை மெல்ல மெல்ல மீண்டெழுந்து வருவதையே காட்டுவதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோன்று இந்தியாவில் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு முதன்முறையாக ஏற்றுமதி 5.3% அதிகரித்துள்ளது. ரயில்வேயில் சரக்கு கையாளுதல் 13.3% உயர்ந்திருக்கிறது. இதன் மூலம் ரயில்வேயின் வருமானம் 13.5% உயர்ந்திருக்கிறது. இதேபோன்று பெட்ரோல் டீசல் நுகர்வும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு 2% உயர்ந்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் பிரதமரின் பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு ஏர் இந்தியா 1 விமானம் இந்தியா வந்தடைந்தது. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் வெளிநாடுகளுக்கு பயணிக்க போயிங் 747 விமானங்களை பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கு மாற்றாக அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய 2 போயிங் 777 விமானங்களை கொள்முதல் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதிநவீன பாதுகாப்பு வசதிகளை கொண்ட போயிங் 777-300ER ரக முதல் விமானம் அமெரிக்காவிலிருந்து நேற்று டெல்லி வந்தடைந்தது. VVPIக்களுக்கு இந்த விமானத்தில் அசோக சக்கரத்துடன் பாரத் மற்றும் இந்தியா என பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. அதிநவீன வசதிகள் கொண்ட ஏர் இந்தியா 1 விமானத்தின் விலை 1,400 கோடி ரூபாயாகும். 143 டன் எடை கொண்ட இந்த விமானம் 43,100 அடி உயரம் வரை பறக்கும் திறன் கொண்டது. அத்துடன் ஒரே நேரத்தில் இடை நிற்காமல் 10,943 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க முடியும். படுக்கை அறை, கூட்டரங்கு, மருத்துவக்குழு தங்கும் அறை, அறுவை சிகிச்சை அறை, சமையல் அறை, பாதுகாப்பு வீரர்கள் தங்கும் அறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளன. பிரம்மாண்டமான இதில் உலகின் மிகப்பெரிய விமான இன்ஜின்களான GE90-115BL என இரட்டை இன்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ஏவுகணையால் சுட்டு வீழ்த்த முடியாத SPS தொழில்நுட்பத்தை இந்த விமானம் கொண்டுள்ளது சிறப்பு அம்சமாகும்.
மேலும் இந்த தொழில்நுட்பம் விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளதால் எதிரிகளின் ரேடார்களை செயலிழக்க வைக்க முடியும். ஏர் இந்தியாவின் சிறப்பு விமானத்தை நன்கு பயிற்சி பெற்ற விமானப்படை விமானிகளை இயக்க உள்ளனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.